முயன்றால் முடியாதுலே முயலாவிட்டால் உனக்கு இது ஏதுமில்லை. வணக்கம் இட்ட நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சாலைக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது பிளஸ் ஒன் பிளஸ்ல ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ரெலவெண்ட்டான குரூப் எடுத்தவங்க என்ன மாதிரினா பிஎஸ்சிலாம் படிக்க எலிஜிபிள், அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரினா பிஎஸ்சிலாம் நீங்கள் படிக்க முடியாது, ப்ளஸ் வந்து நீங்கள் படிக்க முடிஞ்ச பிஎஸ்சியில் எது எடுத்தால் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், அதோட கெரியர் டிமாண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். முக்கியமாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேத்துக்கு நீங்கள் என்னென்ன பிஎஸ்சி படிக்க எலிஜிபிள், எது படிக்க முடியாது, ப்ளஸ் நீங்கள் படிக்க முடிஞ்ச பிஎஸ்சிக்கே என்ன மாதிரினா கெரியர் ஸ்கோப்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு மெயின் சப்ஜெக்டாக வந்து பார்த்தா இந்த நாலு பேப்பர் தான் இருக்கும் உங்களுக்கு, அதாவது பயாலஜி வந்து வராது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தா பிஎஸ்சி பொறுத்தவரை நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு, நிறைய பிஎஸ்சி வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த பிஎஸ்சி நீங்கள் படிக்க முடியாது அப்படின்னா இந்த பயாலஜி டிபார்ட்மெண்ட்டோட ரெலவெண்ட்டான எந்த பிஎஸ்சியுமே நீங்கள் படிக்க முடியாது, அதாவது பிஎஸ்சி பயாலஜிலேருந்து பிஎஸ்சி பாட்னி பிஎஸ்சி ஜுவாலஜி இல்லைன்னா அந்த பயாலஜி ரெலவெண்ட்டான இன்னும் நிறைய பிஎஸ்சி கோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு பயோடெக்னாலஜி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா மாலிகுலர் பயாலஜி இருக்கும் உங்களுக்கு, பயோஹெமிஸ்ட்ரி உங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் இந்த பயாலஜி ரிலவெண்டாகவே அக்ரிகல்ச்சர் கோர்ஸும் நிறைய இருக்கு உங்களுக்கு, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்லேருந்து பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி இருக்கு உங்களுக்கு, பிஎஸ்சியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது ஃபாரஸ்ட்ரி ரிலவெண்டா ஹார்டிகல்ச்சர் ரிலவெண்டா செரிகல்ச்சர் ரிலவெண்டா இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரி எந்த கோர்ஸுமே வந்து நீங்கள் படிக்க முடியாது. ஒன்று நீங்கள் பயாலஜி ரிலவெண்டான கோர்ஸும் படிக்க முடியாது, இன்னொன்று வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் ரிலவெண்டான கோர்ஸும் படிக்க முடியாது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா கம்பல்சரியாக பயாலஜி ரிலவெண்ட்டான குரூப் எடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. நீங்கள் அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டாக படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பாட்னி ரிலவெண்ட்டான குரூப் எடுத்துருக்கணும் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அதாவது பியூர் சயின்ஸ் எடுத்தவங்க கூட இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் பயாலஜி ரிலவெண்ட்டான கோர்ஸ் அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான கோர்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்க முடியும். பட் நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான குரூப் எடுத்திருக்கீங்க, ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான குரூப்பாக வந்து உங்களால் எடுக்க முடியாது, படிக்கவும் முடியாது உங்களால். இதுக்கு பதிலாக வந்து பார்த்தா இதுக்கு ஈக்குவலாக இருக்க இன்ஜினியரிங் கோர்ஸ் வேணால் நீங்கள் படிக்கலாம். அதாவது வந்து பிஎஸ்சியில் அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சியில் ஃபுட் டெக்னாலஜி பிஎஸ்சியில் பயோடெக்னாலஜி இதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தா இன்ஜினியரிங் டிகிரி இருக்கும் உங்களுக்கு. அதாவது பிஇ பிடெக்ல வந்து பார்த்தா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது, பிஇ பிடெக்ல வந்து பார்த்தா ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, பிஇ பிடெக்ல வந்து பார்த்தா பயோடெக்னாலஜி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஃபோர் இயர்ஸ்க்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பிஎஸ்சி படிக்க முடியல அப்படின்னு நினச்சா அதுக்கு ஈக்குவலாக இருக்க இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து படிக்கலாம். ஜாப் அண்ட் டிமாண்ட்லாம் வந்து பார்த்தா இன்ஜினியரிங்கை கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான இன்ஜினியரிங் கோர்ஸ்லாம் கண்டிப்பாக சூஸ் பண்ணி படிக்கலாம். உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னா நார்மலாக இன்ஜினியரிங் என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ, நீங்கள் எந்த காலேஜ் ட்ரை பண்ணுறீங்களோ எந்த கோர்ஸ் ட்ரை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அட்மிஷன் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் போகணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், இல்லை நீங்கள் மீடியமான காலேஜ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் பேஸ்லேயே மெரிட் பேஸ்லேயே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிஎஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் பயாலஜி ரிலவெண்டான கோர்ஸ் அக்ரிகல்ச்சர் ரிலவெண்டான கோர்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்க முடியாது. நெக்ஸ்ட் வேறு என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம், அதோட கெரியர் ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிஎஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான பேசிக் லெவல் பிஎஸ்சி கோர்ஸ் எடுக்கிறவங்களோட ஒரு ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துகிற டீச்சிங்கில் போகணும். அப்படிலாம் வந்து பார்த்தா இந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும், அப்படி இல்லை இந்த லேப் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி தான் வந்து ஆசைப்படுவாங்க மோஸ்ட்லி இந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுக்கிறவங்களோட எய்ம் அப்படின்னு தான் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பட் அதுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் பிஎஸ்சி மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் பத்தாது, நீங்கள் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணணும், அப்படிலாம் எம்பிஏ கூட வந்து படிக்கலாம். பட் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துகிற எம்எஸ்சி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. முக்கியமாக நீங்கள் கேட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் தான். எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எம்எஸ்சி சூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிஜியில் என்ன கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், அதாவது பிஎஸ்சி என்ன கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரிலவெண்டான ஃபீல்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்எஸ்சியில் கெமிஸ்ட்ரி ரிலவெண்டாக எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணலாம். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தா இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி இருக்குது, ட்ரக் கெமிஸ்ட்ரி இருக்குது உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கெமிஸ்ட்ரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அப்ளைடு கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா கெமிஸ்ட்ரி ரிலவெண்டாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த பிஎஸ்சியில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கோர்ஸ் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்லேயே கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான பேப்பர் படிச்சிருக்கனால நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான எந்த பிஎஸ்சி கோர்ஸ் சூஸ் பண்ணாலும் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அரியர் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பட் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக முடித்தாலும் உங்களுக்கு உடனே ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் ஒன்று நீங்கள் எம்எஸ்சி படிக்கலாம், அப்படிலாம் எம்சிஏ படிக்கலாம், இந்த மாதிரிலாம் ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணால் தான் ஒரு நல்ல ஜாப் நல்ல ஒரு சேலரி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக அப்படின்றதுல என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, பிஎஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, இல்லைன்னா பிஎஸ்சியில் வந்து பார்த்தா அந்த அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலவெண்ட்டாக நிறைய கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு அனிமேஷன் ரிலவெண்ட்டாக வெப் டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக நெட்ஒர்க்கிங் ரிலவெண்ட்டாக அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் ரிலவெண்ட்டாக அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலவெண்ட்டாக இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரிலவெண்ட்டாக நிறைய கோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான கோர்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம்.
ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்தால் நீங்கள் பிஎஸ்சி முடிக்கிறதோட எக்ஸ்ட்ரா ஒரு எம்எஸ்சி முடிச்சிங்க அப்படின்னா நிறைய வந்து ஜாப் ஆப்ஷன்ஸ் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனி, இந்த மாதிரியான கம்பெனியில் டேரெக்டாக பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இந்த ஐடி செக்டர் வந்து பார்த்தா தொடர்ந்து ஒரு க்ரோத்தில் இருக்கனால நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு போகிறத விட எம்எஸ்சி முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா, எம்எஸ்சியாக இருக்கலாம் இல்லை எம்சிஏவாக இருக்கலாம், முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஜாப், நல்ல ஒரு சேலரி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் உங்கள் ஸ்கில் பேஸ்லாம், முக்கியமாக இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், ரீசெண்ட் டெக்னாலஜியில் அப்டேட்டடாக, பேசிக் கான்செப்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக, இந்த மாதிரியான ஸ்கில்லாக இருக்குது அப்படின்னா உடனே ஒரு நல்ல ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டாலும் பிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எம்எஸ்சி முடிக்கிறப்ப நிறைய கவர்மெண்ட் ஜாப் இருக்கும், முக்கியமாக உங்கள் ப்ரொஃபஷனல் நிறைய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இதுவே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் லெவன்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி ப்ரொஃபஷனலாக ஜாப், கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா. இதுவே நீங்கள் எம்எஸ்சி முடிக்கிறப்ப பேங்கிங் ரெலவெண்ட்டான எஸ்ஓ ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நீங்கள் டிஎன்பிசியில் ஒரு சில போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் கேட் எக்ஸாம், நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், இந்த மாதிரியான எக்ஸாம் எல்லாத்துக்குமே நீங்கள் எலிஜிபிள் தான். இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எழுதுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிசர்ச் லெபார்ட்டிஸில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் நீங்கள் வந்து நெட் ஸ்கேட்லாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் கூட ஜாப் ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் பிஎஸ்சி முடிக்கிறத விட ஒரு எம்எஸ்சி முடிச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் எம்எஸ்சி கொஞ்சம் நல்ல யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு எம்எஸ்சி வந்து பார்த்தோம்னா ஐஐடி ஜாம் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணி டாப் லெவல் ஐஐடி என்ஐடியில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா சூப்பராக பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்தால், அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்தால் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் லெவலான கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். சப்போஸ் டீச்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்கூல் லெவல் டீச்சர் ஆகணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிஎட் கூட அடுத்து வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சி கூட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸ்கூல் லெவலில் வந்து நீங்கள் டீச்சர் ஆகணும் அப்படின்னா டெட் எக்ஸாம், செய்டெட் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதலாம். இதுவே காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம் இல்லை டிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்தா கவர்மெண்ட் காலேஜுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸராக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா அந்த பிஎஸ்சியில் வந்து பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் ரிலவெண்ட்டான கோர்ஸ் படிக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான். இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் மேக்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கலாம், நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் மீடியா இருக்குது உங்களுக்கு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோர் கம்பெனி, ஒரு ஹார்ட்வேர் கம்பெனி, இந்த மாதிரியான கம்பெனியில் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வந்து இந்த டெலிகம்யூனிகேஷன் கம்பெனியில் எலக்ட்ரானிக்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான கம்பெனியெலாம் ஒரு நல்ல ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நீங்கள் ஜஸ்ட் பிஎஸ்சி முடிச்சுட்டு போகிறத விட எக்ஸ்ட்ரா ஒரு எம்எஸ்சி இந்த மாதிரிலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உடனே ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் ரிலவெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு கேட் எக்ஸாம், நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய பிஎஸ்சியு கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஎஸ்சியு கம்பெனினா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட பிஎஸ்சியு கம்பெனி இந்தியாவில் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதில் இந்த இசி ரிலவெண்ட்டான கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஜாப்லாம் நீங்கள் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணோட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஎஸ்சியில் வந்து பார்த்தோம்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் அந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கலாம், டிஜிட்டல் ஃபாரன்சிக் சயின்ஸ் இருக்குது அந்த மாதிரியான கோர்ஸ் சூஸ் பண்ணி படிக்கலாம், இல்லை சைபர் செக்யூரிட்டி ரிலவெண்ட்டாக, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ரிலவெண்ட்டாக, இதெல்லாம் வந்து பார்த்தா இப்போ டெக்னாலஜி க்ரோத்தாக நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க ஒரு கோர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபீல்டில் போகணும், முக்கியமாக ஒரு ஐபி டிபார்ட்மெண்ட்டையோ சிபிஐ டிபார்ட்மெண்ட்டையோ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையோ நல்ல ஜாப் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கலாம். இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கிறதுக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான். இதோட பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிட்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் ஃபாரன்சிக் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சியில் வந்து பார்த்தோம்னா இந்த நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு. இது மரைன் ஃபீல்டோட ரிலவெண்ட்டான கோர்ஸ் உங்களுக்கு. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா கூட கண்டிப்பாக படிக்கலாம். இதுக்கான பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 50% மேலே நீங்கள் மார்க் வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் வந்து 60% மேலே வச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து பார்ப்பாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்தா உங்களோட ஐசைட் எப்படி இருக்குது, உங்களோட ஹியரிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, இந்த மாதிரியான சில ஃபிசிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான மரைன் ரிலவெண்ட்டான கோர்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம். பட் இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எழுத வேண்டிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தா IMUCET அப்படிம்பாங்க. அதாவது இந்தியன் மரைன் யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ணுற காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ்க்கு தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தா ஒரு 4-5 காலேஜ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
பட் மரைன் ரிலவெண்ட்டான கோர்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் சாலரி வைஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல சேலரி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நீங்கள் காமனாக இருக்க பிஎஸ்சி கோர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் படிக்கலாம். பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து பிஎஸ்சி இவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. பிஎஸ்சியிலே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் ரிலவெண்ட்டாக, பிஎஸ்சியிலே வந்து பார்த்தோம்னா என்விரான்மெண்ட் சயின்ஸ் ரிலவெண்ட்டாக, பிஎஸ்சியிலே வந்து பார்த்தோம்னா இந்த ஹோம் சயின்ஸ் ரிலவெண்ட்டாக, இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கலாம். பட் பிஎஸ்சி நர்சிங் லைஃப் சயின்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்க முடியாது. பட் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் இதெல்லாம் வந்து படிக்கலாம், நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபீல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான கோர்ஸ் வந்து பிஎஸ்சியில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஜஸ்ட் பிஎஸ்சி முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணுறத விட எம்எஸ்சி முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்பும் சரி ப்ரைவேட் ஜாப்பும் சரி, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கப்போ எக்ஸ்ட்ரா ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேலரியும் வந்து பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.